வீட்டில் சமைத்த உடன் உணவுகள் போலவே அனைத்து இலங்கை இந்திய உணவு வகைகளும் மிகச்சுவையுடன் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று அப்போது ஒழியும். மூத்த நிபுணர் முக்கிய தகவல். என்ன நடக்கிறது ஈரானில்? அதிர வைக்கும் செய்மதி காட்சிகள். அச்சத்தில் உலக நாடுகள். மஹிந்த ராஜபக்ச தற்போது அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். வடக்கிலும் தயாராகின்றது கொரோனா கண்காணிப்பு முகாம்கள். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தலாம், உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. நான் மீண்டு வருவேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய பிரதமரின் மனைவி உருக்கமான அறிக்கை. கட்சியிலிருந்து விஜயமுனி சோய்சா அதிரடியாக நீக்கம். சீனா பிரஜைகளால் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் மிக குறைவு, அவர்களுக்கு பயணத்தடை இல்லை. பிரித்தானியாவில் கொரோனா பரவ பெரும்பாலும் இவர்கள்தான் காரணமா? அறிவியலாளர்கள் கூறும் தகவல். உலகளாவிய கொரோனா வைரஸ் தொற்று ஜூன் மாதத்திற்குள் முடிவடையும் என்று சீன அரசாங்கத்தின் மூத்த மருத்துவ ஆலோசகர் ஜாங் நான்சன் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தார். 2019 டிசம்பர் மாதம் சீனாவில் வுஹான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் தொற்று உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக இறக்குமதி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டு பல நாடுகளின் பொருளாதாரம் கடுமையான சரிவை சந்தித்து வருகின்றது. கொரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசி கண்டறியும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். நோய் தொற்று 124 நாடுகளுக்கு பரவியுள்ள நிலையில் உலகளவில் 4638 பேர் பலியாகியுள்ளனர். 126643 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் உலகளாவிய கொரோனா வைரஸ் தொற்று நோய் முடிவடையும் அல்லது கணிசமாக குறையும் என்று எதிர்பார்ப்பதாக சீனாவின் தேசிய சுகாதார ஆணையக்குழுவின் தலைவர் டாக்டர் ஜாங் நான்சன் கூறியுள்ளார். 2003 ஆண்டில் SARS வெடிப்பை எதிர்த்து போராடுவதில் உதவியதற்காக புகழ்பெற்ற 83 வயதான தொற்று நோயல் நிபுணர் ஜாங் நான்சன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்குள் என்னதான் நடக்கிறது? கொரோனாவால் பலியானவர்களின் எண்ணிக்கையை அந்நாடு மறைக்கிறதா என்கிற சந்தேகத்தினை சர்வதேச ஊடகங்கள் எழுப்ப தொடங்கியுள்ளன. சீனாவுக்கு அடுத்தபடியாக கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஈரான் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கே இதுவரையில் 10,000 பேர் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 429 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் இந்த நிலையில் ஈரானில் கொரோனா வைரசினால் மோசமாக பாதிக்கப்பட்ட கோம் நகரில் பாரிய மனித புதைகுழிகளில் காண்பிக்கும் செய்மதி படங்களை நியூயார்க் டைம்ஸ் உட்பட சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. ஈரானின் புனித நகரம் ஒன்றில் உள்ள மயானம் ஒன்றில் தோண்டப்பட்ட நீளமான புதைகுழிகளின் செய்மதி படங்கள் இவ்வாறு உலக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. மக்சார் என்ற தொழில்நுட்ப நிறுவனம் மார்ச் 1 இந்த செய்மதி படங்களை எடுத்துள்ளது. செய்மதி புகைப்படங்கள் ஈரானில் கொரோனா வைரசினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் என்ற சந்தேகங்களை உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. புதைகுழிகள் அவசரமாக தோண்டப்பட்டுள்ளன. இவை ஈரானின் வளமையான புதைகுழிகள் போல காணப்படவில்லை என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வைரசினால் பலியானவர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்த நிலையில் அவசரமாக இந்த புதைகுழிகள் தோண்டப்பட்டிருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. முன்னதாக சீனாவில் பலியானவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்திருக்கலாம் என்றும் ஆனால் சீனா அதனை திட்டமிட்டு மறைக்கின்றது என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த பட்டியலில் ஈரானும் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ச தற்போது அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று விஜயதரணி தேசிய கவுன்சில் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் பிக்குகள் அரசியலில் ஈடுபடுவது குறித்து ஆராயப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேரர் இதை குறிப்பிட்டார். கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு எம்பியாக தொடர்ந்து பதவிகளை வகிப்பவர் நான் மட்டுமே. எந்த ஒரு பௌத்த துறவியும் வரவிருக்கும் பொது தேர்தலில் போட்டியிட்டால் அது நான் தான். இதன் பிறகு நான் தேர்தலில் போட்டியிட்டாலும் இல்லாவிட்டாலும் இது எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் அரசியலில் இருப்பதற்கு ஒரு எம்பியாக வேண்டும் என்று அர்த்தமல்ல. நான் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏனைய தலைவர்களிடமும் இதனை சொல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை வவுனியாவில் தங்க வைத்து கொரோனா தொடர்பாக கண்காணிக்கும் முகாம் ஒன்றை அமைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் வவுனியா வேலங்குளத்தில் அமைந்துள்ள விமானப்படை முகாம் அமைந்துள்ள பகுதியிலேயே இவ்வாறு முகாம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள வேலங்குளம் விமானப்படை தளத்திற்கு எதிர்ப்புறமாக மக்கள் வாழும் பிரதேசமும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வவுனியா மேம்பாடு பெண்கள் ராணுவ முகாமிலும் கொரோனா தொடர்பான கண்காணிப்பிற்கான முகாம் அமைக்கவுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த வேலைத்திட்டங்கள் அனைத்தும் இன்று பூர்த்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து வந்து கொழும்பு முகாம்களில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளோரும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருவோரையும் இன்று இரவு அல்லது நாளை வவுனியா முகாமிற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதன்படி அனைத்து நாடுகளும் உரிய தடுப்பு முறைகளை கையாண்டால் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தலாம் என அந்த அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் ஹெப்ரோயஸ் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் தூதர்களுக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில்
அவர் இதனை கூறியுள்ளார். அந்த அறிக்கையை தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது, கொரோனா வைரஸ் பெருந்தொற்று அனைத்து நாடுகளுக்கும் உரிய தடுப்பு முறைகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அதனை கட்டுப்படுத்தலாம். எனினும் சில நாடுகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது எங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல கடந்த டிசம்பர் மாதம் சீனாவில் பரவ ஆரம்பித்த கொரோனா வைரஸ் தொற்று தற்போது உலகில் 120 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக 4,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 126,643 பேருக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபியாவுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் அவர் உருக்கமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளுக்கும் வேகமாக பரவியுள்ளது. பொதுமக்களை மட்டுமின்றி உலக நாடுகளின் முக்கிய தலைவர்களையும் கொரோனா தாக்கி வருகின்றது. இந்த நிலையில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபியாவுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் உருக்கமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அதில், என் நண்பர்கள், குடும்பத்தார், கனடியர்களுக்கு நான் எப்படி உள்ளேன் என அக்கறை கொண்டு விசாரித்த அனைவருக்கும் பெரிய நன்றி. நான் வைரஸ் அறிகுறியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் விரைவில் மீண்டு வருவேன். கனடாவில் வைரஸால் பாதிக்கப்பட்டு தனிமையில் உள்ளவர்கள் போலவே நானும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன். இந்த நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக கடப்போம். உங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமுனி சொய்சா அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று இரவு கொழும்பில் கூடியது. இதன்போதே விஜயமுனி சொய்சாவின் உறுப்புரிமை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்தமையே இதற்கு காரணம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன பிரஜைகளால் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் மிக குறைவாகவே உள்ளதால் அவர்களுக்கான பயணத்தடை விதிக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். எனினும் தற்போதுள்ள அச்சுறுத்தல்களுக்கு அமைய இத்தாலி, ஈரான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளின் பயணிகளையே தடை செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். நாங்கள் எந்தவொரு நடவடிக்கையை முன்னெடுக்கும் போதும் விஞ்ஞான ரீதியிலான பின்னணியை அடிப்படையாக கொண்டே தீர்மானங்களை எடுக்கின்றோம். கொரோனா வைரஸ் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பத்திலேயே முன்னெடுத்துள்ள நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளோம். இதன்படி நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது எங்கிருந்து இந்த வைரஸ் அதிகமாக பரவும் அபாயம் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்த போது தற்போது அங்கே அந்த தொற்று பரவல் தன்மை மிக குறைவடைந்துள்ளது. சீனாவின் சனத்தொகை வீதத்துடன் பார்க்கும்போது சீனாவில் கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவடைந்து நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமையை காண முடிகின்றது. சீனாவில் நேற்றைய தினம் 20 வரையிலானவரே இந்த வைரஸ் தொற்று கீழக்காகியுள்ளனர். இதன்படி சீனாவிலிருந்து இந்த வைரஸ் பரவும் தன்மை குறைவாகவே இருக்கின்றது. அவர் வெற்றிகரமாக இதனை முறியடித்து வருகின்றார் என்பது உறுதியாக கூற முடியும். இதேபோல சீன பிரஜை ஒருவர் மூலமாக கொரோனா வைரஸ் பரவும் தன்மை மிக குறைவாக காணப்படுவதன் காரணமாக சீனர்கள் இங்கு வருவது குறித்து தடை விதிக்கப்படவில்லை. எனினும் முறையான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் இதன்போது கூறினார். கொரோனா வைரஸ் தொற்றியும் வெளிப்படையாக எந்த அறிகுறிகளும் காட்டாதவர்களாலேயே அது பெரும்பாலும் பரவியிருக்கலாம் என பிரித்தானிய அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா பரவி வரும் நிலையில் ஒருவர் இருமிக்கொண்டும் தும்மிக்கொண்டும் இருந்தால் மற்றவர்கள் அவரை கண்டு எச்சரிக்கையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பக்கத்தில் பயணிக்கும் ஒருவர் இருமுவோ தும்மவோ செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் யாரும் அவரை பெரிய அளவில் கணக்கெடுக்கப் போவதில்லை. அதாவது கொரோனா வைரஸ் தொற்றியும் அவர்களுக்கு இருமலோ தும்மலோ இல்லாமல் இருக்கும் நிலையில் அப்படிப்பட்டவர்கள்தான் பெருமளவில் கொரோனாவை பரப்பியிருக்கக்கூடும் என அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் முக்கால்வாசி பேர் இவ்வகையில்தான் கொரோனா தொற்றை பெற்றிருக்கலாம் என அறிவியலாளர்கள் கருதுகின்றார்கள். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தியான்ஜின் என்ற பகுதி ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட ஆய்வறிக்கைகளின் அடிப்படையில் உடலுக்குள் நோய் இருந்தும் சிலர் அறிகுறிகளை குறிப்பிட்ட காலகட்டம் வரை காட்டாமலே இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் இன்குபேட்டர்கள் எனப்படுகின்றனர். இவர்கள்தான் தங்களுக்கு தெரியாமலே அதிக அளவில் கொரோனாவை பரப்புவதாக நம்பப்படுகின்றது. இந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதற்கிடையில் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த தலைமுறையில் இது மிக மோசமான சுகாதார கேடு என்று கொரோனா வைரஸ் தொற்றை விமர்சித்துள்ளார். இன்னும் சில வாரங்களில் நிலைமை மிக ஆபத்தானதாக மாறிவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பல குடும்பங்கள் தங்களுக்கு அன்பானவர்களை இழக்க நேரிடலாம் என்று அவர் தெரிவித்துள்ள நிலையில் தலைமை அறிவியல் ஆலோசகரான சேர் பேட்ரிக் வேலன்ஸ் 10,000 பேர் வரை ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது.